வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்வோம், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்வீட். சட்டசபைக்குள் குட்கா கொண்டு வந்த விவகாரம், முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்கள் வெல்லும், மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் நம்பிக்கை. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு, குணமடைந்தோர் எண்ணிக்கை 66.25 கோடியாக உயர்வு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்வோம் என்றும், மண்ணும் நெருப்பும் தின்னும் உடலை தேவையுள்ளோருக்கு தந்தும் மனிதம் காப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி 100 ஆண்டு விழாவையொட்டி தனது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து உறுப்பினரானம் செய்துள்ளார். இந்நிலையில் இதனை பாராட்டி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் திட்டங்களால் பல கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறிய அவர், கருணாநிதி அருகும் செய்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தால் ஏழை எளியோர் உயிர் சிகிச்சை பெற்று பிழைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக கருணாநிதியின் 100 ஆண்டு விழாவையொட்டி சேலம் திமுக நிர்வாகி குடும்பத்துடன் உடல் உறுப்பு தானம் செய்த தகவல் அறிந்து நெகிழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தானும் தனது மனைவியும் 2009 ஆண்டு உடல் உறுப்பு தானம் செய்ததை நினைவு கூர்ந்த முதல்வர் மு க ஸ்டாலின், அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்வோம் என்றும், மண்ணும் நெருப்பும் தின்னும் உடலை தேவையுள்ளோருக்கு தந்து மனிதம் காப்போம் என்றும் கூறியுள்ளார். மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் மீது பேரவை உரிமைக்குழு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடந்த 2017 ஆம் ஆண்டு சட்டப்பேரவைக்குள் எடுத்து வந்து காண்பிப்பதற்காக அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போதைய முதல்வருமான மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 19 திமுக எம்எல்ஏக்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனை எடுக்கப்பட்டு பேரவை உரிமை குழு மேலும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரி மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 19 திமுக எம்எல்ஏக்களும் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிய நடைமுறையில் அடிப்படை தவறுகள் உள்ளதால் அதை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் பேரவை உரிமைக்குழு 2வது முறையாக அனுப்பிய நோட்டீஸை விசாரித்த தனி நீதிபதி அதையும் ரத்து செய்து தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் 2021 ஆம் ஆண்டு சட்டப்பேரவை உரிமைக்குழு மற்றும் பேரவை செயலாளர் தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 17 திமுக எம்எல்ஏக்களும் பாஜகவில் இணைந்த கு க செல்வம் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி தனபால் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் சிலம்பண்ணன் மற்றும் ரவீந்திரன் ஆகியோர் ஆஜராகி இந்த மேல்முறையீடு வழக்கை விசாரிக்க வேண்டுமென வலியுறுத்த விரும்பவில்லை என தெரிவித்தனர். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் உரிமைக்குழு நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஆசிய விளையாட்டில் இந்தியா மிகச்சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்தும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். 19வது ஆசிய விளையாட்டு சீனாவின் ஹாங்சோ நகரில் செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் துப்பாக்கிச் சுடுதல், மல்யுத்தம் உட்பட 40 வகையான போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்தியாவில் இருந்து இதுவரை இல்லாத எண்ணிக்கையாக 600 வீரர்கள் வீராங்கனைகள் கொண்ட குழு இந்த போட்டிக்கு அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த போட்டி குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் அளித்த பேட்டியில், உள்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி வசதி வாய்ப்புகளை மத்திய அரசு மேம்படுத்தியதன் காரணமாகவே கடந்த ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக், காது கீழறுதலுக்கான ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் இந்தியா அதிகமான பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதேபோல் ஆசிய விளையாட்டிலும் இந்தியா மிகச்சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுக்கு தயாராவதற்கு மத்திய அரசு இதுவரை 220 கோடி வழங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், ஒலிம்பிக் போட்டிக்கான பயிற்சிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு தற்போது 450 கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2018 ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டில் 15 தங்கம், 24 வெள்ளி, 30 வெண்கலம் என மொத்தம் 69 பதக்கம் வென்றதே இந்தியாவின் சிறந்த செயல்பாடாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 69 கோடியாக அதிகரித்துள்ளது. சீனாவின் வூகான் நகரில் 2019 ஆம் ஆண்டு கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. 228 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனா வைரஸ் தற்போது பெருமளவு கட்டுக்குள் வந்துள்ளது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 69 கோடியே 77,049 ஆக அதிகரித்துள்ளது.
மேலும் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் 2,06,75,227 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 66,25,11,311 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 68,89,511 பேர் உயிரிழந்துள்ளனர். பட்டமளிப்பு விழா நடைபெறாத காரணத்தினால் 900,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பொன்முடி அதிர்ச்சி தகவல்களை கூறியுள்ளார். ஜூன் 16 சென்னை பல்கலைக்கழகத்திற்கும், ஜூன் 28 சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கும், ஜூன் 19 திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திற்கும், ஜூலை 7 நாகையில் உள்ள ஜெயலலிதா மீனவ பல்கலைக்கழகத்திற்கும் பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தமிழகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் கடந்த 2 காலமாக பட்டமளிப்பு விழா நடத்தப்படவில்லை எனவும், இதன் காரணமாக கல்லூரிகளில் படித்து முடித்த 926,542 மேற்பட்ட மாணவர்கள் பட்டமளிப்பு விழா சான்றிதழ் பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பட்டமளிப்பு விழாவில் வட இந்தியாவை சேர்ந்த பிரபலங்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களை அழைக்க ஆளுநர் விரும்புவதாகவும், அதே நேரத்தில் மத்திய அமைச்சர்கள் தேதி கிடைக்காததன் காரணமாகவே பட்டமளிப்பு விழா நடைபெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவித்தார். நாங்க என்ன சொல்றேன், அதுக்குதான் விளக்கம் சொன்னோம். நாங்க அதுக்கு வந்து நாங்க ஆளுநருக்கு எல்லாம் சொல்றோம், அவங்க இந்த மாதிரி கொடுத்து தாங்க அந்த லிஸ்ட்லயும் அனுப்பிச்சிட்டோம். பட்டமளிப்பு விழாவுக்கும் அதே மாதிரி நாங்க வந்து அது வந்து ஆளுநர் வந்து துணைவேந்தர் அவருக்கு கேட்பாங்க. துணைவேந்தர்களும் கேட்கும்போது அவர் என்ன பண்ணார், பட்டமளிப்பு விழாவுக்கு இவங்கெல்லாம் வந்தால் தான் நீங்கள் பட்டமளிப்பு நடத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால துணைவேந்தர்களே நடத்த முடியலன்னு எங்ககிட்ட வந்து முறையிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த அடிப்படையில் தான் நான் உங்கள் மூலமாக அவருக்கு வைக்கிற அன்பான வேண்டுகோள், மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. துணைவேந்தர்களும் இதுக்கு தயாராக இருக்காங்க, உடனே வச்சு நடத்துறதுக்கு அவர்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த துணைவேந்தர்கள்ட்ட முழு பவரையும் கொடுத்துட்டு கான்வென்ஷனை நீங்கள் நடத்துங்க, யாருன்னா சிறப்பு விருந்தினர் கூட்டுங்க, நடத்துங்க. வேந்தர் என்ற முறையில் நான் வருகிறேன் என்று அவர்களுக்கு அதை சொன்னார்னா கண்டிப்பாக வெகு விரைவிலே இந்த பல்கலைக்கழகங்களிலே இந்த பட்டமளிப்பு விழா வெகு விரைவில் நடைபெறும். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு வஞ்சகம் செய்யும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை செக்கானூரில் கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்பதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னையில் இருந்து விமானம் மூலம் இன்று மதுரை வந்தடைந்தார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ரயில்வே துறை வரலாற்றிலேயே மிக கொடூரமான விபத்து ஒடிசாவில் ஏற்பட்டது என்றும், இந்த விபத்து சதி வேலையாக இருந்தால் அதை செய்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று கண்டனம் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மேகதாதுவில் கர்நாடக அணை கட்ட மத்திய பாஜக அரசு ஒப்புதல் கடந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்க செய்யும் என்றும், இந்த விவகாரம் என்பது தமிழ்நாட்டின் தலைக்கு மேல் தொங்குகிற கத்தியாகத்தான் இருக்கிறது என்றும் விமர்சனம் செய்தார். மேகதாது அணை நிச்சயமாக கட்டப்படும் சொல்லி கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் சொல்லியிருக்காரு. இப்ப இல்லைங்க, கிட்டத்தட்ட 12 முன்னாடி அவங்க சொல்லும் போது முதல்ல நான் 1,000 பேர் திரட்டிட்டு போய் போராட்டம் நடத்தினேன். 12 முன்னாடி அப்பயே சொல்லிட்டான், நான் மேகதாது அணை கட்டியே தீர்வோம்ட்டு பணமும் ஒதுக்கிட்டான். அவன் கட்டுறதுக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான். மத்திய சர்க்கார் அது வேடிக்கை பார்க்கும். மத்திய சர்க்கார் இந்த மேகதாது அணை கட்டட்டும் என்று சொல்லி நிச்சயமாக வேடிக்கை பார்க்கும். அது தமிழ்நாட்டுக்கு பெரும் கேடாக முடியும். கவினி கிருஷ்ணராஜ சாகர்களே, தண்ணீரே வந்து சேராது, பஞ்சப்பிரதேசமாக ஆக்கப்பட்டுவிடும். இது பேராபத்தினும் தலைக்கு மேலே கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு இதிலே வஞ்சகம் செய்யும் என்பதுதான் என்னுடைய குற்றம் சாட்டு. ஊட்டி மலை ரயில் தடம் புரண்ட விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னூரில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு 4 பெட்டிகளுடன் புறப்பட்ட ஊட்டி மலை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது தூரத்தில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ரயில் பெட்டியின் 2 சக்கரங்கள் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் பயணிகள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. உடனடியாக ரயிலில் பயணம் செய்த 174 பயணிகளை பேருந்து மூலம் மேட்டுப்பாளையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சேலம் அருகே வீடு புகுந்து மூதாட்டியின் கழுத்தை அறுத்து தங்க நகையை பறித்து சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் தாதாகாப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி மெருனிசா. இவரது மகன் மருமகள் உட்பட அனைவரும் வெளியே சென்றிருந்த நிலையில் மூதாட்டி தனியாக வீட்டில் இருந்துள்ளார். இந்த நிலையில் லைன்மேடு பகுதியைச் சேர்ந்த ஜன்மா என்ற பெண் திடீரென வீட்டுக்குள் புகுந்து மூதாட்டி காதில் இருந்த தங்கத்தோட்டை பறித்துள்ளார். அப்போது மூதாட்டி கூச்சலிட்ட நிலையில் கத்தியால் அவரது கழுத்தை அறுத்துள்ளார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த மூதாட்டியை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
பின்னர் தகவலின் பெறிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த அன்னதானப்பட்டி போலீசார் பிடிபட்ட ஜன்னாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கரூர் அருகே 191 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கரூர் மாவட்டம் புகழூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பசலி ஆண்டுக்கான விவசாயிகள் குடிகள் மாநாடு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்க தலைமை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, விலையில்லா வீட்டுமனை பட்டா, மின்னணு குடும்ப அட்டை, வீடு கட்ட கடன் உதவி என மொத்தம் 191 பயனாளிகளுக்கு 89.15 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். ஆர் எஸ் மங்கலம் அருகே விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ராமநாதபுரம் சமஸ்தான ராணி பிரம்மராஜேஸ்வரி மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் அருகே உப்பூரில் பிரசித்தி பெற்ற 3000 ஆண்டுகள் பழமையான விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் முகப்பில் புதிய மண்டபம் கட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஜூன் 5 விக்னேஸ்வரர் பூஜையுடன் முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 6 யாக பூஜை மற்றும் கோ பூஜை, நாடி சந்தான பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சேதுபதி மன்னர்களின் குடும்ப வாரிசு பரம்பரை அறங்காவலர் ராணி ராஜேஸ்வரி, தேவஸ்தானம் நிர்வாக செயலாளர் திவான் பழனிவேல் பாண்டியன் மற்றும் மாவட்ட எஸ்வி தங்கதுரை மற்றும் ஆர் எஸ் மங்கலம் திருவாரணை உப்பூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அந்தியூர் அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறி யானைகள் கூட்டம் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் ஊராட்சிக்குட்பட்ட மேற்கு மலைப்பகுதியான ஆரணி மலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அப்பையன், இவர் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் விவசாய நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டு உள்ளார். இந்த நிலையில் பர்கூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானைகள் கூட்டம் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளம் பயிர்களை காலால் மிதித்தும் பயிர்களை உண்டும் சேதப்படுத்தி உள்ளது. இதனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலனை மலை கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தலைஞாயிறு அருகே உள்ள ஸ்ரீ கொலப்பாடி மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 300 மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே உள்ள கோடிய விநாயகர் நல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ கொலப்பாடி மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று மாலை 300 மேற்பட்ட பெண்கள் 15 வரை விரதமிருந்து புனித மண் தீர்த்த முளைப்பாறையை தலையில் சுமந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தி கும்மியடி பாடலுக்கு குழுவாக நடனமாடி அசைந்தனர். தொடர்ந்து மேல தாளங்கள் மற்றும் சிவவாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஆலயத்தை சுற்றி கடங்கள் எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகுமரிசையாக நடைபெற்றது. இதனை சுற்று வட்டாரத்தில் உள்ள 1000 பக்தர்கள் வந்திருந்து கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர். வணிகர்களையும் நாடார்களையும் அவதூறாக பேசிய சமூக விரோதியை கைது செய்ய கோரி கண்ணகி நகர் காவல் நிலையத்தை நாடார் அமைப்பினர் முற்றுகிட்டனர். நெல்லை மாவட்டம் திசைன்வெளி அருகில் உள்ள காரிக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துச்செல்வன். இவர் ஓஎம்ஆர் பிடிசி பகுதியில் பழைய இரும்பு கடை நடத்தி வருகிறார். இவரை புவனேஸ்வரன் என்பவர் அவதூறாக பேசி சாட்டியிட்டுள்ளார். மேலும் நாடார் சமுதாயத்தை கேவலப்படுத்தும் விதமாகவும் வணிக சங்க தலைவர்களை அவமானப்படுத்தும் விதமாகவும் பேசியுள்ளார். இது குறித்து கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் நாடார் பாதுகாப்பு பேரவை சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் புவனேஸ்வரன் பேசிய காணொலியும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எனவே புவனேஸ்வரன் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும் அவரை கைது செய்ய கோரியும் நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சீனிவாசன், நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஸ்டீபன் மற்றும் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் தலைமையில் வணிகர்கள், நாடார் அமைப்புகள் நிர்வாகிகள் மற்றும் 100 மேற்பட்டோர் காவல் நிலையம் முன்பு குவிந்தனர். பின்னர் புவனேஸ்வரனை கைது செய்வதாக போலீசார் வாக்குறுதி அளித்ததை அடுத்து அனைவரும் கலந்து சென்றனர். ராமநாதபுரம் அருகே நடைபெற்ற ஊராட்சி ஒன்று குழு கூட்டத்தில் கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் தலைவர் சா புல்லானி தலைமையில் திருப்புல்லானி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 46 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது.
இதனை அடுத்து இரண்டு வார்டு உறுப்பினர்கள் அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டதாக கையாடல் செய்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது சரியான பதில் அளிக்கப்படாததால் காங்கிரஸ் உறுப்பினர் திருமுருகன் என்பவர் அருகில் உள்ள தண்ணீர் பாட்டில்களையும் நாற்காலிகளையும் தூக்கி வீசிவிட்டு வெளிநடப்பு செய்தார். பின்னர் திமுக உறுப்பினர் ஃபைரோஸ் கான் என்பவரும் வெளிநடப்பு செய்தார். இதனால் திருப்புள்ளாரி அலுவலக கூட்டரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அருகே கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு மர்ம நபர்கள் சிலர் 730,000 ரூபாய் பணத்தை லாபகரமாக திருடி சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பசுபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் புதிய வீடு கட்டுவதற்காக உறவினரிடம் இருந்து 730,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு வீடு திரும்பியுள்ளார். இதனையடுத்து தனது தோட்டத்திற்கு சென்று விட்டு சாலையோரம் நிறுத்தியிருந்த காரின் அருகே வந்து பார்த்தபோது காரின் இடது பக்க கண்ணாடி உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனைத் தொடர்ந்து முன் இருக்கைக்கு கீழ் துணி பையில் வைத்திருந்த பணம் காணாமல் போனது தெரிய வந்தது. பின்னர் புகாரின் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கரூர் அருகே கொலை செய்யப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய கோரி உறவினர்கள் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் மாயனூர் அடுத்த ராசா கவுண்டனூர் பகுதியில் கருப்பன் எவரின் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. இவருக்கும் இவரது தம்பி காத்தவராயன் என்பவருக்கும் இடையேயான நிலம் பிரச்சனை காரணமாக கருப்பணன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் இதுவரை குற்றவாளியை கைது செய்யவில்லை என காவல்துறையை கண்டித்து கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் கருப்பணன் உறவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் பேச்சுவார்த்தை நிறுத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் அருகே நல்ல பாம்பு ஒன்று வீட்டினுள் புகுந்து கோழி குஞ்சுகளை முழுங்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பாஞ்சாங்குப்பம் நடுத்தரு பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் வீட்டில் கோழி ஒன்றை வளர்த்து வந்துள்ளார். அந்த கோழி தற்போது கோழி குஞ்சுகளை ஈன்றெடுத்த நிலையில் அதனை காலில் திறந்து விடுவதும் பாலில் கூண்டில் அடித்து வைப்பதும் வழக்கமாக இருந்துள்ளது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் கோழி கூண்டில் சத்தம் கேட்டுள்ளதால் தொங்கிக் கொண்டிருந்த தண்டபாணி எழுந்து சென்று பார்த்ததில் அங்கு நல்ல பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பாம்பு பிடி வீரர் செல்லா அனைத்து கோழி குஞ்சுகளும் அந்த பாம்பு விழுங்கியுள்ளதை அறிந்தார். பின்னர் வெகு நேரமாக போராடி நல்ல பாம்பை மீட்டு பிளாஸ்டிக் பாட்டில் அடைத்து காப்பு காட்டுக்குள் விடுவதற்காக எடுத்து சென்றார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குடியாத்தம் அருகே ஏர்த்தாங்கல் கங்கையம்மன் சிறுசு திருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஏர்த்தாங்கல் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் கங்கையம்மன் சிறுசு திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் கங்கையம்மன் சிறுசு திருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பொங்கல் இடுதல் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறசுக்கு சிறசு பூஜைகள் நடைபெற்று அம்மனின் சிறசு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அப்போது பக்தர்கள் வழிநெடுகளும் காத்திருந்து அம்மன் சிறசுக்கு மாலை அணிவித்தனர். மேலும் பக்தர்கள் ஆடு கோழி பலியிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் புதுமை நிகழ்வுகள். அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்வோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்வீட். சட்டசபைக்குள் குட்கா கொண்டு வந்த விவகாரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய அதிக பதக்கங்கள் வெல்லும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் நம்பிக்கை. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு குணமடைந்தோர் எண்ணிக்கை 66.25 கோடியாக உயர்வு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. நிகழ்வுகளுக்கான தொடர்ந்து இயந்திரங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.